வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்கிற வெண்ணி பகுதி, அன்னைக்கு போர் துவங்க போகிற நாள். ஒரு பக்கம் பிரம்மாண்டமான யானைகளையும் லட்சக்கணக்கான போர் வீரர்களையும் முன்னிறுத்தி சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் 9 குறுநில மன்னர்களும் பின்னாடி நிற்கிறாங்க. இதே அடுத்த பக்கம் இவங்களுக்கு எதிராக வெறும் ஆயிரக்கணக்கான சாதாரண மக்களை பின்னிறுத்தி ஒரு வீரன் மட்டும் அந்த கூட்டத்திலிருந்து முன்னாடி போய் நிற்கிறான். இன்னும் ஒரு சில வினாடிகளில் போர் துவங்க போகுது. லட்சக்கணக்கான வீரர்களோட பிரம்மாண்டமாக காட்சியளிச்சுட்டு இருந்த அந்த படைகளுக்கு முன்னாடி சில ஆயிரம் சாதாரண மக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு எதிர்த்து நின்றுட்டு இருந்த அந்த வீரனோட மனசில் ஒரு விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவன் மனசு என்ன நினைக்குதுன்னா, ஈசனே, என்னை நம்பி என் பின்னே நிற்கும் எம் மக்களில் ஒருவர் தலை மண்ணில் சாயுமாயின் எதிரே நிற்கும் பகைவரின் 100 தலைகள் விண்ணில் பாய வேண்டும். அதற்கான ஆற்றலை உன்னிடம் வேண்டுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கட்டுக்கடங்காத கோபத்தோட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி ராட்சத தோரணையில் லட்சக்கணக்கான வீரர்களை எதிர்த்து அவன் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் சடாமுடிய அள்ளி முடிஞ்சு உரையிலிருந்து வாளை எடுத்து வான நோக்கி காமிக்க போர் துவங்குது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆறு பறிச்சுக்கிட்டு இவனை நோக்கி ஓடி வராங்க. ஆனா இவனை கடந்து போகும்போது தலையில்லா முண்டங்களா கீழே போய் விழறாங்க. பகைவர்களோட தலைகள் மட்டுமே இவன் கண்களுக்கு தெரியுது. ஆமா, இவன் பார்க்குற இடமெல்லாம் பகைவர்களோட பல தலைகள் மண்ணில் சாயுது. இதை பார்த்துக்கிட்டே பின்னாடி நிற்கிற பாண்டிய மன்னனுக்கும் சேர மன்னனுக்குமே சந்தேகம் ஏற்படுது. எதிரே நிற்பது மனிதனா இல்லை யமனா அப்படின்னு சொல்லி அவங்க தகச்சு போய் நிற்கிறாங்க. காத்த விட வேகமா இவன் வாழ் சுழல வெற்றியும் இவன் பக்கமா சுழலுது. ஆம், இவன் வேல்பட்டு சேரன் உயிர் துறக்க, வால் பட்டு பாண்டியன் தலை பறக்க, மலை போல் உயிர் விட்ட பகைவர்களின் உடல்கள் சேர்ந்திருக்க, அதன் மேல் கால் பதித்து நின்ற இவன் அந்த போர்க்களத்திற்கே காலனாக தென்பட்டான். அவனே வெண்ணியில் வென்று சோழத்தை மீட்டு இமயத்தில் கொடிநட்டு கல்லணை கட்டி காலங்கள் கடந்தும் மக்கள் மனதில் வாழும் காலன், கரிகாலன், கரிகால சோழன். கைஸ், கரிகால சோழன் அவரோட வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு பகுதியை வெண்ணி போர்னு சொல்லுவாங்க. இந்த போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம்தான் கரிகால சோழன் சோழ பேரரசோட மாபெரும் மன்னராக முடிசூட்டப்படுறாரு. வெண்ணி போர் அப்படிங்கிறது கரிகால சோழன் ஹிஸ்ட்ரியில் ஒரு சின்ன பகுதி தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட சேர்த்து கரிகால சோழன் அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். பட் கூஸ் பம்ப்ஸ் கேரண்டீட். ஸோ அதுக்காக தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரிஸ் உங்கள் வழியில். கதை துவங்குற காலம் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆம் நூற்றாண்டு. சோழ நாட்டை இளஞ்ச சென்னி அப்படிங்கிற நல்ல அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். சோழ அரசரான இவர் மக்கள் மேலே மிகுந்த அன்பு கொண்டு மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதனால் அண்டை நாடுகளான சேர பாண்டிய நாடுகளில் கூட மக்கள் செல்வாக்கு இவருக்கு அதிகரிக்குது. ஆனால் இது ஒரு சில கழுகு கண்களுக்கு பிடிக்கலை. இப்படியே போனால் மக்கள் ஆதரவோடு நம்ம ஆட்சி பகுதிகளை கையகப்படுத்துறது அந்த சோழ அரசனுக்கு சுலபமாக போயிடுன்னு சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் பயப்படுறாங்க. இதனால புலிய அடிக்க சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் தக்க சமயம் பார்த்து காத்திருக்க யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்குது. புலி மண்ணில் சாயுது. எஸ், எதிர்பாராத விதமாக இளஞ்ச சென்னி இறந்து போகிறாரு. இளஞ்ச சென்னிக்கு மகனோ மகளோ அந்த சமயத்தில் இல்லை. இதனால் அங்கே ஒரு பெரிய வெற்றிடம் உண்டாகுது. யார் அடுத்த அரசன் அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி எழுது. இதை தனக்கு சாதகமாக அமைச்சுக்கிட்ட சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் சோழ அமைச்சர்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்து மறைமுகமாக சோழ நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோழர்கள் முழுமையாக அழிஞ்சிட்டாங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனசை மாற்றி சோழ நாட்டை முழுமையாக கைப்பற்ற சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் நினைச்சிட்டு இருக்க ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. புலி இன்னும் உயிரோடு தான் இருந்துச்சு. எஸ், இறந்து போன இளைஞர் சென்னியோட வாரிசு அவர் மனைவி கருவில் வளர்ந்துட்டுருக்குன்னு சேரனுக்கும் பாண்டியனுக்கும் தெரிய வருது. அதிர்ச்சி அடைஞ்ச இவங்க எப்படியாவது அந்த வாரிசை அழிக்க சொல்லி அமைச்சர்களுக்கு ரகசியமாக கட்டளையிடுறாங்க. மற்றவர்கள் செயல்படுறதுக்கு முன்னாடி சோழ நாட்டுக்கு லாயலாக இருந்த ஒரு அமைச்சர் அரசியார்கிட்ட இவங்களோட சதி திட்டத்தை சொல்லி அங்கே இருந்து தப்பிச்சு போயிட சொல்கிறாரு. உடனே அரசி தன்னோட அண்ணன் உதவியோட காட்டுக்குள்ளே தப்பிச்சு போய் மறைஞ்சிடுறாங்க.
விஷயம் தெரிஞ்ச சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் காட்டுக்குள்ள நிறைய வீரர்களை அமைச்சு தேடுறாங்க. ஆனா இவங்களை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அரசி உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வைராகியத்தோட அந்த நாளுக்காக காட்டுக்குள்ள காத்துட்டு இருக்க அந்த நாளும் வருது. எஸ் மக்கள் ஆதரவோட நாட்டுக்குள்ள பிறக்க வேண்டிய புலிக்கொடி வேந்தன் அமைதியான சூழ்நிலையில அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தன்னோட முதல் சுவாசத்தை சுவாசிக்கிறாரு. புலி மறுபடியும் மண்ணில் கால் பதிச்சாச்சு. எஸ் கரிகால சோழன் பிறந்துட்டாரு. இதை சங்க இலக்கிய நூலான பெருநராற்றுப்படை எப்படி சொல்லுதுன்னா, தாயின் வயிற்றிலிருந்து தாயம் எய்தி, அதாவது தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தாயகத்திற்கு அரசனான ஒரே மனிதன் கரிகால சோழன்னு சொல்லுது. நாட்கள் வேகமாக உருண்டோட தன் மாமாவின் உதவியோட பல போர்க்கலைகளையும் கற்றுக்கிட்டு வளர்றாரு கரிகால சோழன். அவர் மனசில் சோழ நாட்டை எப்படியாவது மீட்டி எடுக்கணும்னு ஒரு வைராகி வெறியும் கோபத்தியா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சோழ நாட்டில் பல குழப்பங்கள் ஏற்படுது. நாட்டு மக்கள் சேர பாண்டிய மன்னர்களை அரசர்களா ஏத்துக்க மாட்டாங்க. இதனால பிடர்தலை அப்படிங்கிற பட்டத்து யானை கிட்ட ஒரு மாலையை கொடுத்து அந்த யானை யார் கழுத்துல மாலை அணிவிக்குதோ அவங்களே அடுத்த அரசர்னு சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் சொல்றாங்க. இதுக்கு மக்களும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. மாலையை தன் தும்பிக்கையால வாங்கின பிடர்தலை கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதன் கழுத்துல போட்டுட்டு அப்படியே அந்த மனிதன் முன்னாடி மண்டி போட்டு உட்காருது. இதை பார்த்த உடனே சேரனுக்கும் பாண்டியனுக்கும் ஏன் சுத்தி இருந்த மக்களுக்குமே பெரிய அதிர்ச்சி. காரணம், பிடர்தலை ஒரு மனிதன் முன்னாடி மண்டியிட்டு உட்காருவதை இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே இல்லை. அதிர்ச்சியில சேரனும் பாண்டியனும் நீ யாருன்னு கேட்க, அதுக்கு அந்த மனிதனோ, ஹா புலியடா, சோழத்தை மீட்க வந்த புலி, இளஞ்ச சென்னையின் ஒரே மகன் கரிகால சோழன், சோழ நாட்டின் அதிகாரபூர்வ அரசன். அவர் சொல்ல கண்ணிமைக்காம சேரனும் பாண்டியனும் கரிகால சோழனை பார்க்க, எம் வேந்தேனு கண்கள்ல கண்ணீரோட கத்தி மக்கள் எல்லாரும் கரிகால சோழனை பார்த்து தரையில மண்டியிட்டு உக்காடுறாங்க. ஆடி போன சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் காவலர்களை கொண்டு மக்களை விரட்டி அடிச்சுட்டு கரிகால சோழனை கைது பண்றாங்க. கரிகால சோழன் சிறையில் அடைக்கப்பட்ட தகவல் அவரோட மாமாவை போய் சேருது. இதற்கு இடையில சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் இதுக்கு மேல கரிகால சோழன் அமைதியா இருந்தாலும் மக்கள் அமைதியா இருக்க மாட்டாங்க. அதனால கரிகால சோழனை இந்த சிறையிலேயே வச்சு கொல்லணும்னு திட்டம் போடுறாங்க. சிறைச்சாலைக்கு மொத்தமா தீ வைக்கிறாங்க. ஆனா கரிகால சோழன் எப்படியோ தன்னோட மாமன் உதவியால அங்க இருந்து தப்பிக்கிறாரு. அப்படி தப்பிக்கும் போது இவரோட ஒரு கால பலமா தீக்காயம் ஏற்படுது. இதன் காரணமா தான் கரிகாலன் இவருக்கு பெயர் உண்டாவதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. சிறையில இருந்து தப்பிக்கிற கரிகால சோழன் நேரா தஞ்சைக்கு போறாரு. மக்கள் ஆதரவு திரட்டி புரட்சி படையை உருவாக்கி சேர மன்னனையும் பாண்டிய மன்னனையும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற 9 குறுநில மன்னர்களையும் போருக்கு அழைக்கிறாரு. இவருக்கு நல்லாவே தெரியும் எதிர்த்து லட்சக்கணக்கில் வீரர்கள் வருவாங்க. இவர்கிட்ட இருக்கிறதோ ஆயிரக்கணக்கில் வீரர்கள் கூட கிடையாது, சாதாரண மக்கள். ஆனா அதையும் தாண்டி இவர் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அவர் பண்ண போறது நியாயமான போராட்டம், கண்டிப்பா நீதி கிடைக்கும்னு களத்துல இறங்குறாரு. வெண்ணி பகுதியில போரும் துவங்குது. இவர் வேலும் வாளும் பயணிக்கிற இடமெல்லாம் எதிரிகளோட கைகளும் கால்களும் தலைகளும் துண்டிக்கப்பட்டு தரையில விழுது. போர்க்களத்துல ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, இவர் நடந்து வர்றத தூரத்துல இருந்து பார்த்தாலே வீரர்கள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ராட்சத தாண்டவம் ஆடிக்கிட்டு கரிகால சோழன் முன்னேறி போயிட்டு இருக்காரு. இவரை யாராலையுமே எதிர்க்க முடியல ஒருத்தர தவிர. எஸ் திடீர்னு கரிகால சோழனோட வாளுக்கு ஈடு கொடுத்து ஒரு வீரன் மட்டும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நேரம் நேர்த்தியா போய்கிட்டு இருந்த கரிகால சோழனோட வேகமும் இந்த இடத்துல இவர்கிட்ட குறைய ஆரம்பிக்குது. அவர் வேற யாரும் இல்ல, சேர மன்னன் பெருஞ்சேரலாதன். இவங்க சண்டை போட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே எதிரி பகைவன்னு கூட பார்க்காம சுத்தி சண்டை போட்டிருந்த எல்லாரும் சண்டையை நிறுத்தி ஆக்ரோஷமா இவங்க சண்டை போடுறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வாள்கள் உடைய, கேடயங்கள் வளைய, கவசங்கள் தகர்ந்து போக இவங்க சண்டை தொடருது. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த கரிகால சோழன் தன்னோட முழு பலத்தை உபயோகப்படுத்தி ஒரு ஈட்டிய பெருஞ்சேரலாதன் மார்பில பாய்ச்ச அந்த ஈட்டி முனை முதுகுப்புறமா வெளிவந்து நிக்குது. இது பெருஞ்சேரலாதனுக்கு பெரிய அவமானமா போயிடுது. என்னதான் ஈட்டிய மார்பில வாங்கி இருந்தாலும் முதுகுல காயம் ஏற்பட்டதுனால சேரன் புறமுதுகு காட்டி ஓடினான் அப்படின்னு அவப்பெயர் வந்துடும். அதே போர்க்களத்துல போரிடாம உயிர் துறக்கிறாரு பெருஞ்சேரலாதன். இத புறநானூறு பாடல் வரிகள் எப்படி சொல்லுதுன்னா,
நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழல் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவ சென்றமர் கடந்தி நாற்றல் தோன்ற வென்றோய் நின்னும் நல்ல நன்றே. கலிக்கொல் யானர் வெண்ணி பரந்தலை மிக புகழ் உலகம் எய்தி புறப்புண் நாணி வடக்கிருந்தோனே. அதாவது கரிகால சோழரே, ஈட்டியை சேரன் மார்பில் இறக்கியது நீயாயினும் இங்கு தூய்மையான வீரன் என்பது சேரன் மட்டுமே. ஈட்டியை நேர்கொண்டு வாங்கியிருந்தாலும் முதுகில் ஏற்பட்ட சிறு காயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் உயிர் துறந்தானே, அதுவே அவன் வீரத்தின் புகழ்பாடும்னு இந்த பாடலோட அர்த்தங்கள் வருது. இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, பழங்கால தமிழர்கள் எதிரிகளாவே இருந்தாலும் தூய்மையான வீரர்களை போற்ற பாடல்கள் எழுதியிருக்காங்க. வெண்ணி போர்ல ஜெயிச்சு கரிகால சோழன் மக்கள் ஆதரவோட சோழ பேரரசோட அரசரா முடிசூட்டப்படுறாரு. கரிகால சோழன் கட்டளைப்படி போர்ல தோத்த எதிரி வீரர்களை சிறைப்பிடிக்கிறாங்க. குழப்பங்கள்லாம் தீந்து நாட்டுல ஒரு அமைதியான சூழல் நிலவும் போது இந்த சிறை கைதிகள் கிட்ட கரிகால சோழன் போய் பேசுறாரு. அவங்க கிட்ட ஒரு டீல வைக்கிறாரு. கரிகால சோழன் என்ன சொல்றாருன்னா, உங்கள் தாய் தேசம் திரும்ப நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறேன், அதற்கு பதிலாக எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும்னு கேக்குறாரு. அவங்களும் என்னன்னு கேட்க ஒரு சயின்டிபிக் ப்ராஜெக்டை அங்க ரிவியல் பண்றாரு கரிகால சோழன். அந்த ப்ராஜெக்டோட பேர் தான் கல்லணை. எஸ், 2000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணரிமான தத்துவத்தை அடிப்படையாக வச்சு சிமெண்ட் எதுவும் இல்லாத காலகட்டத்தில் ஒரு பாறைக்கு மேலே இன்னொரு பாறையை அடுக்கி காவிரி ஆற்றுக்கு நடுவே இவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்கேலில் கரிகால சோழனால் கல்லணை கட்டப்படுது. இது கட்டுறதுக்கு பொதுமக்கள், வியாபாரிகள், விவசாயிகள் கூடவே போரில் தோற்று போன இந்த சிறை கைதிகளும் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த கல்லணையோட கட்டிடக்கலை மர்மங்களையும் அதிசயங்களையும் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி கல்லணையோட டெடிக்கேட் பாண்டியர்களையும் சேரர்களையும் நோக்கி ரிவெஞ்ச் எடுத்துட்டு போல அதுக்கு பதிலாக வடக்கு நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இலக்கிய குறிப்புகள் படி பார்த்தா கரிகால சோழன் ஒரு நாடு மேல படையெடுத்து போறாருன்னா முக்காவாசி தருணங்கள் போரே நடக்காது. இவர் வராருன்னு தெரிஞ்சா அந்தந்த நாட்டு அரசர்கள் இவர்கிட்ட தேசத்தை ஒப்படைச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கரிகால சோழன் அவரை பார்த்து மற்ற தேசத்து அரசர்கள் பயந்திருக்காங்க. இப்படியே சோழ நாட்டோட வடக்கு எல்லைகளை விரிவுபடுத்திய கரிகால சோழன் இமயம் வரைக்கும் போய் அங்கேயும் புலி கொடியை நட்டு இந்த உலகத்துல தமிழன் கால்படாத இடம்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. இதை தான் தென் தமிழ் நாடாலும் வேந்தர் சிறுவேட்டு புகன்றெழுந்து மின்தவழும் இமய நெற்றியில் விலங்குவில் புலிகையல் பொறித்த நாள் அப்படின்னு சிலப்பதிகார பாடல் வரிகள் உணர்த்துது. சரித்திரத்தில் செல்வத்தை தேடிய அரசர்கள் மத்தியில் புகழ தேடி பயணித்த ஒரு அரசர்னா அது கரிகால சோழன் மட்டும்தான். உண்மைதான், அவர் அழியா புகழ அடைந்த மனிதர். இன்னைக்கும் 2000 வருஷம் கழித்து சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, இனிமேலும் பேசுவாங்க. அவருடைய புகழ் இன்னும் 1000 வருடங்கள் தாண்டியும் பேசப்படும். அவர் நினச்சதை அவர் அடைஞ்சிட்டாரு. கரிகால சோழன் அவரோட வாழ்க்கை கதையிலிருந்து நாம முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள், உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் நியாயமாக உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற விஷயங்களுக்காக உங்களோட முழு உழைப்பையும் போடுங்க. இந்த பிரபஞ்சமே அதை அடையிறதுக்காக உங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு நீங்கள் சேர்க்குற காசு பணம் எதுவுமே நாளைக்கு உங்களை பற்றி பேசாது. நீங்கள் செய்கிற செயல், உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் காட்டுற அன்பு, யாரோ தெரியாத ஒருத்தங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி, இதெல்லாம் தான் நாளைக்கு பேசப்படும். நீங்கள் இந்த உலகத்தில் இல்லைனாலும் கரிகால சோழன் போல மக்கள் மனசில் என்றைக்குமே வாழலாம். ஒரு ஃபைன் எண்டிங்கோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஃபைனலி, இவங்க தான் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸோட பெஸ்ட் கமெண்டர்ஸ். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான டாபிக் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இது நாள் வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி. நன்றி.